நீங்கள் மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர்னு எப்போதுமே சொன்னதிலே ஏன் என்று சத்யராஜை கேட்க அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே திருக்கிடும் தகவல் தான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதை ஏன் கேட்குறீங்க, மன்னர் பரம்பரைன்னு சொன்னதால எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல, அப்புறம் எப்படி சொல்லுவேன் என்று சொல்லி பேச தொடங்கினார். நான் சினிமாவுக்கு நடிக்க வந்தபோது அண்ணன் சிவகுமார் தேவர் ஃபிலிம்ஸுக்கு அழைச்சிட்டு போனார். அங்க தேவர் இருந்தார். என்னை பார்த்ததுமே உனக்கு பல்டி அடிக்க தெரியுமா என்று கேட்டார். உடனே நான் பல்டி அடிச்சு காமிச்சேன். நீ நம்மூர் பையனா என்று விசாரித்தார். என் தாத்தா பேரு நடராஜ காளிங்கர் ஐயர் என்று நான் சொன்னதும், முருகா முருகா நீ எல்லாம் சினிமாவில் நடிக்கணுமா என்று தலையில் அடித்துக் கொண்டார். அவர் படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுக்கல என்று சிரித்து கொண்டே சொன்னார் சத்யராஜ். தொடர்ந்து அவர் சொன்ன வரலாற்று தகவல் வியப்பானது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன் ஈரோடு பகுதியில் வெள்ளோடு என்ற ஊரை தலைமையிடமாக வைத்து காளிங்கராயன் என்ற குறுநீள மன்னன் ஆண்டு வந்தான். அந்த நேரத்தில் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கும் தண்ணீர் பஞ்சம் போல் அப்போது ஈரோடு பகுதியை கடுமையாக பாதித்திருக்கிறது. இதனால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் வறண்டு மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதில் கவலைக்குள்ளான காளிங்கராயன் மன்னன் அன்று மதுரையை ஆண்டு வந்த வீரபாண்டிய மன்னனிடம் முறையிட்டான். வீரபாண்டிய மன்னன் காளிங்கராயனின் வாய்க்கால் வெட்டும் திட்டத்தை கேட்டு மலைத்து போய் ஈரோடு பகுதியில் வரி வசூல் செய்யும் உரிமையை காளிங்கராயனுக்கு வழங்கிவிட்டார். ஊர் திரும்பிய காளிங்கராயன் தன் கொங்கு இனத்தை சேர்ந்த வாலிபர்களையும் விவசாயிகளையும் திரட்டி இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து பெரிய மலைகளையும் நிலங்களையும் வெட்டி வாய்க்கால் வெட்டும் பணியை மேற்கொண்டார். பவானி ஆற்றின் குறுக்கே சிறு தடுப்பணை ஒன்றை கட்டி அங்கிருந்து கொடுமுடி வரை 95 கிலோமீட்டர் வரை வாய்க்கால் வெட்டி பாசன வசதிக்கும் வழியும் செய்தார். இதன் மூலம் சுமார் 50 கிராமங்கள் பலனடைந்தன. அதோடு பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் செழித்து வளர்ந்தன. இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போதே அதை தடுக்க சிலர் முயற்சி செய்தனர். காளிங்கராயன் தன் சொந்தங்களின் நிலங்களை வலுப்படுத்தவே மக்களின் வரிப்பணத்தில் வாய்க்கால் வெட்டுகிறான் என்று பகையை பரப்பிவிட்டனர். இதை கேள்விப்பட்ட காளிங்கராயன் தான் வெட்டிய வாய்க்கால் ஓரங்களில் இருந்த விளைநிலங்கள் விட்டுவிட்டு அவர்களை வேறு ஊர்களில் குடியமர்த்தினார். அதோடு இனி என் வம்சாவளியினர் யாரும் காளிங்கராயன் வாய்க்கால் தண்ணீரை பயன்படுத்த மாட்டார்கள் என்று மக்களிடம் உறுதி வழங்கினார். அந்த தியாக மன்னன் காளிங்கராயன் வழிவந்த 36வது தலைமுறைதான் நடிகர் சத்யராஜின் தாயார் நாதம்பாள். இப்போது ஊத்துக்குளி பகுதியில் காளிங்கராயனின் வம்சாவளியின் அரண்மனைகளில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் காளிங்கராயன் வெட்டி முடித்த வாய்க்காலை பார்த்து வியந்து போய் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அவரை வியந்து பாராட்டி எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்போதும் அந்த வாய்க்காலில் சினிமா படப்பிடிப்புகள் நடந்து வருகின்றன. தன் மக்கள் தாகம் தணிந்தால் போதும் என்று தன் பரம்பரையே தியாகம் செய்ய வைத்த சத்யராஜ் பாட்டனின் தியாக வரலாற்றை சுமந்தபடி இப்போதும் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது காளிங்கராயன் வாய்க்கால்.